ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களோட தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இப்போ நான் கத்திரிக்காய் செடிலாம் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடி பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வரும், நிறைய பூக்கும், நிறைய மொட்டுலாம் கூட வச்சிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செம்பருத்தி செடி. அப்புறம் இங்கே கருவேப்பிலை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. அதுக்கு பக்கத்துலேயே கொய்யா மரம், கொய்யா மரத்தில் நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு கொய்யாக்காய், நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. பாருங்க, இந்த கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொய்யாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நாட்டு கொய்யா மரம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்கு, செம்பருத்தி பூ. இதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து செவன் டேஸ் ரோஸ் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துருச்சு, எங்களோட ஹைட்டுக்கு எல்லாம் மேலேயே போயிடுச்சு. நிறைய ரோஸ் இருக்குது, முட்டு பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருக்குது. நான் ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து பறிச்சிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய மொட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரோஸ் நிறையா இருக்குது. அந்த பக்கம் போய் எடுக்கணும், ஆனால் அந்த பக்கம் போக முடியாது. நான் ஃபுல்லாக வந்து ரோட்டில் போகிறவங்களாம் அந்த ரோஸ் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்கங்கிறதுக்காக முள்ளெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்கேன் அந்த சைடு, அதனால் அந்த பக்கம் போக முடியாது. இது ரொம்ப பெரிய செடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாமந்தி பூச்செடி, இதில் வந்து இப்போ வந்து பூக்களை இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸு, அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பூச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது ரோஸ் செடி, இது ஒயிட் கலர் ரோஸு, ரொம்ப அழகாக இருக்கும் இது பூ வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை செடி, நிறைய வெத்தலை இருக்குது. இது வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருச்சு, அதனால் நிறைய நாங்கள் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பரண்ட செடி, பரண்டே ரொம்ப பெருசாக நிறைய வளர்ந்துருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நெல்லிக்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்கோம், அதுக்கும் பின்னாடி வந்து பப்பாளி மரம். இதில் வந்து பப்பாளி சின்ன சின்ன காயாக நிறைய கொட்டி போகுது. இப்போ தான் ஒன்று ரெண்டு காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ளே இருக்குது, இது வந்து அந்த கம்பி வேலிக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை எப்படி போகணும்னா ஓட்டை வழியாக அப்படியே குளிச்சு உள்ளே போயிடுவோம். வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். பாருங்கள் உள் பக்கம் இது தான், உள்ளே வந்து நான் கத்திரிக்காய் செடிலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் முருங்கை மரம், முருங்கை மரம் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டு வச்சுருந்தோம் அந்த கொட்டையை, அது வந்து வளர்ந்துருக்கு, இப்போ தான் வளருது. அதுக்கப்புறமா அங்கே செவன் டேஸ் ரோஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து நான் அந்த பெரிய செடியிலேருந்து பதியும் போட்டு அதிலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உள் பக்கத்தில் வச்சுருக்கேன், அது வந்து ரோட்டு மேலேயும் இருக்குது, அதனால் சரி இது இருக்கட்டுமேனு சொல்கிறதுக்காக உள்ளே வந்து நான் பதியம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு சுண்டக்காய் மரம் இருக்குது. சுண்டக்காய் மரமும் பார்த்திங்கன்னா நான் வெளியே வச்சுருந்தேன் ரெண்டு மரம், அது மற்ற செடிக்கெலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரோஸ் செடிக்கெலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ தான் இந்த சுண்டக்காய் மரம் சின்னதாக வளருது. அப்புறம் கத்திரிக்காய், கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா காய்ச்சிருக்குது, நிறைய பிஞ்சு வந்திருக்கு, நிறைய பூவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய கத்திரிக்காய் வந்து பறிச்சிட்டேன் ஆல்ரெடி, இப்போ தான் இதெல்லாம் பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.
பயங்கரமாக காற்று அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் காய்ச்சிருக்கு. இதில் தான் எல்லாம் வந்து நிறைய கொட்டி போகுது. ஒன்று ரெண்டு காய் மட்டும்தான் இதில் இப்போ ஒதுக்கி வச்சுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் தோட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது. கொய்யா மரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேஸ் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் இந்த உள்பக்கம் எது வழியாக வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓட்டை வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். பாருங்கள் அந்த சைடு வந்து டிச் இருக்குது. இது உள்பக்கமாக தான் வந்தேன். இதுக்கு வந்து எப்படி தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால், இதுதான் நாங்கள் மேலே வந்து மோட்ரு போட்டுருவோம். மோட்ரு போட்டோன்னே அதுலேருந்து தண்ணி வந்து இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வரும். தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா வர்ற தண்ணி, நம்ம மோட்ரு போட்டு ஆஃப் பண்ணாமல் சில டைம் வச்சுட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்ற தண்ணிங்கெல்லாம் அந்த செடிக்கு வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான்.